சூளகிரி அருகே காமநாயகன்பேட்டை கிராமத்தில் 10 ஆண்டு காலமாக வீட்டிற்கு மின்சார விளக்கு இல்லாத பாதிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூளகிரி அருகே உள்ள காமநாயகன்பேட்டை கிராமத்தில் 80க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் 70 வயதான வெங்கடேசன் என்பவர் அதே பகுதியில் குடிபெயர்ந்து வருகிறார். இவருக்கு அந்த பகுதியில் 1.16 சென்ட் நிலம் உள்ளது. இந்த நிலையில் அவர் விவசாய நிலத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு தோட்டத்து அருகில் வீடு கட்டி குடிபெயர்ந்து வருகிறார். இந்த ஊரில் ஆடு மாடுகள் கட்டி வளர்ப்பதற்கு வசதி இல்லை என்கின்ற காரணத்தினால் தோட்டத்திலேயே வீடு கட்டியும் ஆடு மாடுகளுக்கான ஒரு வீடு கட்டியும் அங்கேயே வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு வெங்கடேசன் என்பவர் சூளகிரி மின்சார அலுவலகத்தில் மின் இணைப்பு வழங்க வேண்டியும் என மனு வழங்கியதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் வெங்கடேசன் அவர்கள் விவசாய நிலத்திற்கு செல்வதற்கு முறையான சாலை இல்லை எனவும் தெரிய வருகிறது. இதன் காரணமாக ஊர் கவுண்டர் குமார் என்பவர் தனது சொந்த நிலத்தில் மின்கம்பம் நடுவதற்கு அனுமதி மறுத்ததாக அதிகாரிகளை தடுத்து நிறுத்தியதாகவும் தெரிய வந்துள்ளது. வெங்கடேசன் என்பவருக்கு மின்சார அலுவலகத்தில் மின்சாரம் தரக்கூடாது எனவும் மனு வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அந்த ஊர் பகுதியில் உள்ள பொதுமக்களை அணுகியும் ஒரு மின்சாரம் வழங்க கவுண்டரிடம் கேட்பதாகவும் அதற்கு அவர் மறுத்து வருகிறார். இந்நாள் வரைக்கும் கடந்த 10 ஆண்டு காலமாக இருளில் மூழ்கி வருகிறோம். சூளகிரி மலைப்பகுதி அடிவாரத்தில் உள்ள பகுதியில் இருந்து இரவு நேரத்தில் சிறுத்தைகள், புலிகள், விஷப்பூச்சிகள், பாம்புகள் உள்ளிட்டவை எங்கள் வீட்டிற்கு அருகிலுக்கு வந்து செல்கின்றன. இந்த நிலையில் நாங்கள் இரவு நேரத்தில் பல்வேறு இன்னலுக்கு பாதிக்கப்பட்டு வருகிறோம். எனவே எங்களுக்கு மின்சாரம் வழங்க கோரி எங்கள் ஊருக்கு வந்திருந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் எங்களுக்கு மின்சாரம் வழங்க கோரியும் மனு வழங்கினோம். இந்த நிலையில் ஊர் கவுண்டர் அவர்கள் அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும் சொத்தினை எங்களிடமிருந்து அபகரிக்க முயற்சிக்கிறார் எனவும் தகவல் தெரிவித்தார். ஆனால் அரசு புறம்போக்கு நிலத்தில் எங்கள் நிலத்திற்கு செல்லும் இடத்தில் அந்த பாதையில் எங்களுக்கு மின்சாரம் அமைத்து தர கோரியும் மனு வழங்கினோம். ஆனால் அதன் மீது நாங்கள் விடமாட்டோம் என மீண்டும் மின்சார அலுவலகத்தில் மனு அளித்ததாக சொல்லப்படுகிறது. எங்களுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் எனவும் ஆன்லைன் மூலமாக புகார் மனு அளித்துள்ளோம். மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் சட்டமன்றத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் முடிஞ்சா இருங்க, இல்லன்னா காலி பண்ணு போங்க. எங்க நாங்க காலி பண்ண போறது? எங்களுக்கு இதே நம்பிதான் இருக்கிறது. ஒரு ஒரு சென்ட் நிலம் வாங்கறதுங்களால முடியுமா? முடியாதனாலதான் இங்க இருக்கிறங்க. உங்க இருக்கு இல்ல, நாங்க என்ன சொல்றது அது அவங்க சொல்றதுதான் நாங்க கேக்கோம். பேரு வடிவேல். இது வந்து காமநாயக்கன்பேட்டை அந்த ஒரு கிராமம். சூளகிரியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீட்டுக்கு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு மின் இணைப்பு வேணும்ன்ட்டு மின்சாரத்துறைக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கு பின்னாடி மின் அதிகாரிகள்லாம் வந்து இது பண்ணி எல்லாம் கம்பெல்லாம் இருக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பட்டா நேரத்தில் போடுறதுக்கு இந்த ஊர் கவர்னர் குமார்ன்றவர் இது இங்கெல்லாம் போடக்கூடாது அன்றே மேற்றார் அவர். அதுக்கு பின்னாடி நாங்களும் கவனாயிட்டோம். சரி, அந்த இந்த 7 வருஷம் கேப்பில் வந்துட்டு ஒரு பல தடவைக்கு போய் கேட்ட ஒரு 30 வாட்டி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது தயவு செஞ்சு எங்களுக்கு வந்துட்டு பட்டா நேரத்தில் போடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க, நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறதுனால இபியில் போட மாட்டேன்றாங்க, ஏதோ பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டுனே இருக்கிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் லேண்டு சுற்றியும் எங்கள் லேண்டு தான் இருக்குது, இவங்க வெறும் இதை வச்சுக்கின்னு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லேண்டு எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் எங்கேயாவது ஊருக்கு வெளியில் வந்து போயிடுங்க நீங்கள் அப்படின்ட்டு சொல்கிறார் அவர். சரி, நாங்களும் சரி ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அப்படியே இருந்தோம். இப்போது 2 மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் இபியில் அப்ளை பண்ணோம், 7 வருஷம் கழிச்சு. அதே மாதிரி இபியில் அப்ளை பண்ணும்போது அவங்களும் அதிகாரிங்க வந்தாங்க. வந்த பின்னாடி சரி பட்டா நிலத்தில் தான் விடுறதில்லைன்றதுனால நம்ம லேண்டை ஒட்டி புறம்போக்கு நிலம் புறம்போக்கு வாரி இருக்கு. வாரியில் கமர்ஷியல் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இந்த டேப் வச்சு அளந்தாங்க. ஒரு 7 கம்பம் வருது, நீங்கள் இதில் போட்டுக்கலாம், பட்டா நேரத்தில் தானே அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த வாரி புறம்போக்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. சரி சார்ன்னு சொல்லிட்டு நாங்களும் இது பண்ணோம்.
அப்புறம் அது அழுந்துட்டு போன பின்னாடி நெக்ஸ்ட் நாளே வந்துட்டு அவங்க குடும்பத்தார்கள் வந்துட்டு நீங்க யாரை கேட்டு வந்துட்டு பொம்ப போயிடல கம்பு போடுறதுக்கு அழுவு செஞ்சீங்க, ரெண்டா பக்கம் இந்த ஊர் ஃபுல்லா சுத்தி எங்களுதே இருக்குது, அந்த பொம்ப சுத்தியும் ரெண்டு பக்கம் எங்களுக்கு தான் லேண்ட் இருக்கு, எங்களை மீறி நீங்க இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களை ஊரை விட்டு காலி பண்ணிடறான்ட்டு கொலைமுறைகள் தகாத வார்த்தைகள்லாம் பண்றாங்க. சரி, இப்படி இருக்கும்போது நாங்களும் ஊர் மக்கள் ஜனங்கிட்ட போய் சொன்னோம் இந்த மாதிரி இருக்குதான்ட்டு. அவங்க வந்துட்டு அவங்க ஊர் பெரியாளுங்களை இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டு அவங்களும் இது பண்ணாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னுட்டு கலெக்டர் வந்திருந்தாங்க ஊருக்கு ஒரு வாட்டியை, அவங்ககிட்ட மனு கொடுத்தோம். அப்புறமா சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ அவங்க எம்பி அவங்களுக்கும் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு சிஎம் செல் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிஎம் செல் வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஐஜி வரைக்கும் அனுப்பிடுறோம், டிஜிபி அவங்களுக்கெல்லாம் இப்படி அனுப்பி ஒரு 20 நாள் ஆச்சு. இந்த நிலையில் வந்துட்டு இப்போ ஊர் கவுண்டர் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி மோனெல்லாம் கொடுத்துருக்குறியான்னு சொல்லிட்டு அவர் வேறு மாதிரி மிரட்டுறாங்க அவங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு இப்போதைக்கு தெரியல, நீங்கள் தான் வந்துட்டு ஏதாவது முயற்சி பண்ணி இதுக்கு லைட்டு அதாவது மின்கம்பு இணைப்பு வர மாதிரி நீங்கள் தான் உதவி பண்ணி கொடுக்கணுன்ட்டு இது மாதிரி தான் கேட்டுக்கிறேன். பேர் வடிவேலு. என் பேர் எங்களுக்கு பிரச்சனை கரண்ட் இல்லைண்ணா, எங்களுக்கு கரண்ட் வேணும். அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்றாங்க, இன்னைக்குன்றாங்க நாளைக்குன்றாங்க, எங்களுக்கு கரண்ட் வேணும். எந்த ஊர்மா இது? இது காமநாயக்கன்பேட்டை. எங்களுக்கு கரண்ட் வேணும். எதனால உங்களுக்கு கரண்ட் இல்லைங்க? எங்கள் எல்லாம் பார்த்தாலும் பட்டாணம் எங்களுது, நாங்கள் கொடுக்க மாட்டோம். யாரு? எங்க ஊர் கவுண்டர் அது அவரு குமாரன் சொல்ற அவரு. இந்த ஊர் எங்களுது, இந்த இது சைடு பூரா எங்களுக்கு தான் இடம் இருக்கிறது, நாங்களாம் கொடுக்க மாட்டோங்க. சரி இடத்துல கொடுக்காதீங்க, கை இது வேற இடத்துல கொடுங்கன்னு கூட இல்லை, அதுல எங்களுக்கு சேருது அப்படின்னு சொல்றாங்க. எது சேர்ந்தாலும் ஏதோ கரண்ட் போடுறதுக்கு தானே இப்ப நாங்க கேக்குறோங்க. எத்தனை வருஷமா கரண்ட் இல்ல? 10 வருஷமா கரண்ட் இல்லாம இருக்கணுங்க. 10 வருஷத்துலேருந்து கேட்டனே தான் இருக்கிறங்க, எப்ப கட்டணுங்களோ அப்பல இருந்து கேட்டனே தான் இருக்கிறங்க. அதிகாரிங்க என்ன சொல்றாங்க? அதிகாரிங்க போய் எல்லாம் மனு கொடுத்துங்க, எதுவுமே சொல்ல, உங்க ஊர் எது சொல்றாலும் அந்த மாதிரி நாங்க கேக்குறோங்க. அவங்க வந்து தடங்கள் பண்றாங்க, அவங்க நிலத்துல போடுறீங்களா, அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்க சொன்னா நாங்க போடுறோங்க. சரி, பட்டா நிலத்துல இருந்து வேற இடத்துல போடலாம்ல? வேற இடத்துல போடணும்னா அது எங்க கொள்ளை பக்கத்துல இருக்குன்னு நாங்க போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி பரம்போகு நீங்க சொல்லலாம்? அது எங்க கொல்ல பக்கத்துலயே அவங்களுக்கு சொந்தம்னு சொல்றாங்க. பரம்போக்குள்ள வேற இடத்துல போய் சர்வே பண்ணீங்கன்னா? ஆமா, எல்லாமே சர்வே பண்ணதுனாலதான் அவங்க சொல்றாங்க எங்களுக்கு சேருது. அது எப்படி உங்களுக்கு சேர்ந்துரும்? அது எப்படி கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்துரும்? எங்க கொல்ல பக்கத்துல இருக்கு, எங்களுக்கு தான் சொந்தம். சரி, அதிகாரிங்க கிட்ட நீங்க முறையிடலாம் இல்லையா? முறை விட்டுங்கன்னா அவங்க எதுவுமே ஸ்டெப் எடுக்கலையே. இன்னைக்கு எடுக்கணும், நாளைக்கு எடுக்கணும். அவங்க எதனா பேசினா, அதிகமா பேசினா அவங்க சொல்றாங்க, அவங்க உங்க ஊருக்காரங்க கேட்டுட்டு இங்க வாங்கம்மா. அவங்க இந்த அதிகாரி கிட்ட மனு கொடுத்துருக்கீங்க நடவடிக்கை எடுக்க? கலெக்டர் ஆபீஸ்க்கு எடுத்துன்னு போய் கொடுத்துருந்தீங்க, கரண்ட்டு இதில் எடுத்துன்னு போய் கொடுத்துருந்தீங்க, போலீஸ்க்கு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு, எதுவுமே அவங்க ஸ்டெப் எடுக்கல. அவங்கள போய் நாங்கள் கேட்டதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்களோ அவங்க கையில் போட்டு கொடுத்து நாங்கள் கொடுக்குறோங்கன்னு. சரி, ஏன் கொடுக்கலன்னா அவங்களது எல்லாமே பட்டா நிலையம் இருக்குதா, நாங்கள் கொடுக்க முடியாது. இல்லைன்னா பட்ட நிலையில் பரம்போக்கு இருக்குன்னா அது எங்களுக்கு சேர்ந்தது, நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக பேசுங்கன்னா எங்கள் இடத்துல நாங்கள் இடம் தடம் விட மாட்டோங்க, வித்துட்டு போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வித்துட்டு எங்கே போகிறது? இருக்கிறதே இது மட்டும்தான், இதே வித்துட்டு நாங்க எங்க போறது? என்னமா விவசாயம் பண்றீங்க இதுல? எதுமேல ரெண்டு மாடு வச்சுருக்குறங்க, ரெண்டு மாடு மேய்ச்சுருக்குறங்க, அவ்வளவுதான், எந்த விவசாயம் கிடையாது. ஃப்ரீ சர்வீஸ் எழுதி போட்டுருக்கீங்களா? ஆமா, அதுவும் வரவே அவங்க சொன்னாதான் கொடுக்குறாங்களான்னு சொல்றாங்களே, அவங்கதான் எதுக்குமே ஸ்டாப் போட்டு அப்படி அப்படி வச்சுருக்காங்க. தொடர்ந்து இப்ப வீட்டுல லைட் இல்லாம இல்லம்மா, லைட் இல்லாதான் எப்படி இருக்கிறீங்க? லைட் இல்ல, நாங்க தான் போய் கேட்டுங்க லைட் இல்லன்னு சொல்லிட்டு. நீங்க எதுக்கு வீடு கட்டினீங்க? அவங்க நிலத்துல நாங்க கட்டல, எங்க நிலத்துல கட்டினதுக்கு ஏன் வீடு கட்டினீங்கன்னு கேக்குறாங்க. சும்மா அப்படி பல்ப் வச்சு நிக்கிறங்க, அது ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இருக்கும், 10 நிமிஷம் முடிஞ்சிச்சுன்னா ஆப் ஆயிடும். சார்ஜிங் லைட், சார்ஜிங் லைட்டு, இது நாங்க இது வச்சு நிக்கிறோங்க, செல்லு அதுல வச்சு சாப்பாடு செய்யறோங்க. பாம்பு வந்தா ஓடி போயிருவாங்க, புலி வந்தா ஓடி போயிருவாங்க, சிறுத்து வந்தா ஓடி போயிருவாங்க. ஒரு நாள் பட்னியா தான் இருக்கவங்க, என்ன பண்றதுக்கு முடியாது. நைட்ல வந்து பார்த்தா தெரியும், ஏன்னா காலையில் எதுவுமே தெரியாது. நைட்டில் வந்து பார்த்தா நாங்கள் மட்டும்தான் இருக்கோங்கிற, நான் ஒருத்தே இங்கே இருப்பேன், அவங்களெலாம் வேலைக்கு போயிடுவாங்க, ஆம்பளைங்க, நான் ஒருத்தி தான் இருப்பேன். எதனா வந்தேன்னா கதை சாத்தின்னு உக்காருவேன், அவங்க வர வரைக்கும், அவங்க வந்ததுக்கப்புறம் வெளியே வருவேன்.